ரெண்டு முட்டையுமே நல்லா வந்து எலக்ட்ரிக் பீட்டர்ல பீட் பண்ணி எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவளே தான் பண்ணா பாருங்க இப்போ நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே ஒண்ணா சேர்த்து தளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு பாத்தீங்கன்னா 1 கப் அதாவது 200 கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அதுல பாதி தான் வந்து चीनी पउडर सुगर पाती 100 ग्राम अरे वे कूड़ा वो बेकिंग सोडा बेकिंग पउडर कोको पउडर साल्ट सेत नम्बर सड़क अजिया नम्बर मावु मिक्स पन्न कोको पउडर साल्ट करंडी वे ना किंडी विटिटे नम्बर सलीक फ्रेंड्स पाक इंब वो सलिक्रेमें सलीचरल बउल वो सलिक्रप की सेद अदक ना और प्लेट वे सलीचिकटे अज्वा सर्दा सलीचिक इनव ना परमें सलीचिकवे वो मिक्स पड़ी काटवा फ्रेंड्स केकुक मेमें सलीचि नम्बर कुटी सेफ़ा अग बीटर बीट पड़ी वचर एग अद वोपुर से नम्ब पड़े अंदर हेड बीटर वे पड़े नम्बर कुटी पड़े फुट चापर एग् बीटर ना वो कुछ अब ईसिये पड़ेल इंब वो बीट पड़ी एड़े अद आयिल मिल्क एलिए सेत पड़ेप रोम ईसिया आयिल सेतरल नम्बर कुटी चीफ पड़िटा मापुर ना एगो बीट पड़ी एटा अदक्रम 100 ml वो रीफेंड आयिल से 100 ml वो पाल का आर वो पाल वो वड़कटेटा सेतु ना बीट पड़ आरमचा ना वो पाल रीफेंड आयिल अवपुर से ना वो स्मूत और पेस्ट वो इकम पउडर सुगर 100 ग्राम वो अरेचरला सेतु ना बीट पड़पा फ्रेंड्स पात एंजॉय पड़ूंगे एल पुरुम सेत बीट पड़ी के ना वो लाइटा पिछड़कता नम्बर कुटी चेफ पड़पा केक वो मुटो कवचि वरकूड़ा कुटी मुट कवचा सापा वनिला एसनस वो और रे टेबिस्पून आड पड़े अीट पड़पा इन अलग केक पर्फेक्टा रेडी पड़िटा ना नल्ला मिक्स पनी पाकरें एल्लामे करेक्टा इरुक्कुंगा इट्ली मावु पदत्तला इरुंदा दान नमक्कु वंदु केक नल्ला वरुम रोम्ब तन्निया इरुक्क कूडादु इप्पो वंदु नम्म पैनल वंदु बटर तडविरलाम वांगा நம்மளோட பேக்கிங் ட்ரேல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிரலாம் கொஞ்சமா கோதுமை மாவு எடுத்து மேல போட்டு டஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட கேக் பாத்தீங்கனா அப்படியே வந்துரும் கொஞ்சம் கூட பேக்கிங் ட்ரேல ஒட்டாது நல்லா வந்து மாவு mix பண்ணிட்டு அந்த ட்ரேல பாத்தீங்கனா அந்த மோல்ட்ல அரை மோல்டுக்கு தான் ஊத்தணும் ரொம்ப அதிகமா ஊத்திர கூடாது நான் இன்னைக்கு 1.5 கரண்டி அளவு ஊத்த போறேன் சின்ன குழி கரண்டி தான் நான் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स இப்போ டஸ்ட் பண்ணிட்டு ஊத்திரலாம் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊத்தியாச்சு லைட்டா ரெண்டு தடவை டாப் பண்ணிட்டு நம்ம வந்து வச்சிரலாம் நாம மைக்ரோவேவ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம்ல வந்து 20 செகண்ட் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணப் போறேன் அதுக்கு அப்புறமா தான் மோல்ட உள்ள வைக்கணும் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் அப்படினா நான் மைக்ரோவேவுக்குள்ள நம்மளோட கேக் மோல்ட உள்ள வச்சிரலாம் ரெண்டு தடவை டாப் பண்ணிட்டு வச்சாதான் பபிள்ஸ் எதுவும் இருக்காது இப்போ 20 மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம்ல வச்சு ஹீட் பண்ண வேண்டியதாங்க ஒரு 5 ல இருந்து 10 மினிட்ஸ் குள்ளேயே நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் நான் வந்து 20 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிறேன் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स நம்மளோட கேக் வந்து நல்லா வந்து வெந்து புஃப்னு வருது கேக் மோல்ட் உள்ள டர்ன் ஆறது பாக்குறீங்களா
இப்போ நம்மளோட குட்டி செஃப் என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோவேவ்லேருந்து அந்த மோல்டை எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கேக்கை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து ஒரு கேக்கை டேஸ்ட் பண்ணி சாப்பிடவும் செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால 5 கேக் தான் இருக்கு. மீதி இருக்கிற மாவை நான் வந்து மோல்டில் ஊற்றி வச்சுட்டேன். அது வந்து ரவுண்ட் ஷேப் மோல்டில் ஊற்றிருக்கேன். குட்டி குட்டி பீஸ் தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட கேக் நல்லா ஸ்பாஞ்சா சாஃப்டா இருக்கு. இல்லை வேணும்னா நட்ஸ் எல்லாமே தூவி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருந்த கேக் மாவு எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப் மோல்டில் தான் நான் ஊற்றி வச்சேன். அதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சு. இதுவும் நமக்கு வந்து அழகாக ஸ்பாஞ்சாக சூப்பராக வந்துருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸோட சேர்ந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரயானஜுவா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.